ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா 23:4. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். பிலாத்து யூதேயாவின் ரோம ஆளுநராக இருந்து வந்தார். இவர் ஜெர்மனி படையை சார்ந்த இராணுவ வீரர். ஆகவே எப்போதும் அவர் ரோம பேரரசுக்கு நம்பிக்கையுடையவராக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய செயல்களிலெல்லாம் வெளிப்படுத்தி வந்தார். லூக்கா 23:4 பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இயேசுவை விசாரணை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த விசாரணையின் முடிவை முதலாவது சொல்லுகிறார். அதைத்தான் 4 நாம் படிக்க கேட்டோம். இந்த மனுஷனிடத்தில் அல்லது இயேசுவினிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லுகின்றார். 2 மீண்டும் 14 ஜனங்களை கலகத்துக்கு தூண்டிவிடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் காணவில்லை என்று சொல்கின்றார். 2 மக்கள் குற்றம் சாட்டுகின்ற குற்றங்களில் ஒன்றையும் இயேசுவிடம் காணவில்லை என்று விசாரித்து தீர்ப்பு சொல்கின்றார். மீண்டும் 22 ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்று மக்களிடம் கேட்கிறார். கேட்டுவிட்டு அவரே சொல்கிறார், மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்று கூறுகின்றார். விசாரணையின் முடிவை 3 தெளிவாக சொல்லுகின்ற பிலாத்து உண்மையை அறிந்தும் உண்மைக்கு சான்றாக நிற்கவில்லை. மத்தேயு 27:19 இவருடைய மனைவி ஆள் அனுப்பி இவரிடத்தில் சொல்கிறார், இந்த நீதிமானுக்கு ஒரு குற்றமும் செய்யாதிரும், இவருடைய காரியத்தினால் என்னுடைய சொப்பனத்தில் வெகுவாக பாதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே உண்மை என்ன என்பதை தெளிவாக அறிந்திருக்கிறார். ஆயினும் தான் அறிந்த உண்மையை மறைக்கிறார். ஆகவேதான் யோவான் 18:37 இயேசுவிடத்தில் பிலாத்து கேட்கிறார், நீர் என்ன யூதருக்கு ராஜாவா என்று கேட்கிற பொழுது, யோவான் 18:37 சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன் என்று சொல்லுகின்றார். நீ சத்தியத்திற்கு சாட்சியாக நீதியாக இருக்க வேண்டியவன் சத்தியத்தை உண்மையை மறைக்கிறாய், ஆனால் நானோ சத்தியத்தை குறித்து சான்றுரைக்க வந்தேன் என்று அவனுடைய நிலையை இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்றார். சத்தியத்தின்படி வாழ்ந்தவர், சத்தியத்திற்காக நின்றவர் சிலுவையை ஏற்கிறார். பிலாத்து பதவியை காப்பாற்றி தனது வாழ்வை மேம்படுத்த எண்ணி உண்மையை மறைக்கிறார். நானே வழி சத்தியம் ஜீவன் என்ற ஒரு பாடலின் 4 உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். உண்மை நான் பேசிட விரும்பினும் உண்மையைப் போல நான் பேசுகின்றேன். உண்மையில் என்னிலே உண்மை இல்லை,
உண்மையாய் நடந்திட உதவி செய்யும். உண்மையை போல பேசுவதும் பொய் என்றே நாம் கருத இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எம்டி சர்ச் என்கின்ற நூலில் தாமஸ் சி ரீவ்ஸ் என்று சொல்கின்றவர், உலகில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்களை ரெண்டு வகையாக பிரிக்கின்றார். முதல் வகையினர் ஆக்டிவ் கிறிஸ்டியன்ஸ், மிகவும் உற்சாகத்தோடு செயல்படுகின்ற கிறிஸ்தவர்கள். இன்னொரு பிரிவினர் இன்னாக்டிவ் கிறிஸ்டியன்ஸ், செயலற்ற கிறிஸ்தவர்கள். உண்மையோடு செயல்படுகின்ற கிறிஸ்தவர்களை ஆக்டிவ் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்கின்றார். திருமறையில் படித்து தியானிக்கின்றவற்றை தங்களுடைய வாழ்வில் செயல்படுத்துகிறவர்கள் இவர்கள் என்று கூறுகிறார். இன்னொரு சாரார் இன்னாக்டிவ் கிறிஸ்டியன்ஸ், ஆண்டவர் கூறுகிற வார்த்தைகளையும் கிறிஸ்தவத்தின் தன்மைகளையும் வாழ்வில் பிரதிபலிக்காதவர்கள் இவர்கள். இவர்கள் இன்னாக்டிவ் கிறிஸ்டியன்ஸ். நாம் இந்த வகைகளில் எந்த வகையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். 1912 டைட்டானிக் கப்பலின் ரேடியோ இயக்குனர் வேறொரு கப்பலிலிருந்து செய்தி ஒன்று வருவதை அறிந்தார். அந்த செய்தி என்னவெனில், நீங்கள் செல்லுகின்ற பகுதியில் பனிக்குன்றுகள் அதிகம், ஆகவே எச்சரிக்கையோடு பாதுகாப்பாக கப்பலை நீங்கள் நடத்தி செல்லுங்கள் என்கிற எச்சரிப்பை பெற்றார். ஆயினும் தான் பெற்ற இந்த எச்சரிப்பை தன்னுடைய வேலை பழுவின் காரணமாக உடனடியாக மாலுமியிடம் தெரிவிக்காமல் ஒரு தாளில் எழுதி வைத்தார். அதற்குள் இவருடைய வேலை பழு அதிகரித்து முக்கியமான செய்தியை இவர் அறிவிக்காமல் போனார். விளைவு என்ன? கப்பல் உடைந்து அதில் பயணித்தவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்வை இழக்க வேண்டிய நிலை வந்தது. தான் அறிந்த செய்தியை உடனேயே பகிர்ந்திருந்தால், தான் பெற்ற உண்மையை அவர் சொல்லியிருந்தால், சத்தியத்திற்கு சாட்சியாக நின்றிருந்தால் பல உயிர்களை காப்பாற்றியிருக்க முடியும். அனுதின வாழ்வில் நமது பணிகளில் உண்மைக்கு சான்றாக நாம் இருக்கிறோமா, செயல்படுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். கடந்து செல்லும் கார்மேகங்கள், கடவா மின்மீன்கள், சுடர்விடும் சுரத்திருள், சுகந்தரும் யுகம் வரும்.
காணும் நேர்மை நிலையூரும். நீண்ட சனிகள் பிடியல் காணும் நேர்மை நிலையூரும். பூண்ட உறுதி நீண்ட வாழ்வு பூத்து குலுங்கும் புது மடம். பூண்ட உறுதி நீண்ட வாழ்வு பூத்து குலுங்கும் புது மடம். வசந்த கால பூக்களே வரும் சரணம் அழகாக சொல்லுகிறது. இறைவன் படைக்கிற இந்த புதிய உலகிலே இயற்கை எழிலும் சிறைக்கரை பறந்திடும். ஆகவே சிலரே மகிழுங்கள் என்று சொல்லி நம்மை இந்த வசந்த காலத்துக்கு நேராக அன்போடு ஆண்டவர் அழைக்கிறார். இணைந்து இந்த சரணத்தை நாம் பாடலாம். இறைவன் படைக்கும் புதிய உலகம் இயற்கை செல்லும் கார்மே காலம் மாறும் பாச புதுமை வீசுங்களே. வசந்த கால பூக்களே முதலாவது சரணத்தை நாம் பாடலாம். கடந்து செல்லும் கார்மேகங்கள் கடவா விண்மீன்கள் சுடர்விடும் சுரத்திரள் சுகந்தரும் யுகம் வரும். நம்முடைய வாழ்க்கையிலே சுடர்விடும் சுரல் திரள் சுகந்தரும் யுகம் வரும் என்கிற காலத்திற்கு நேராக நாம் வழிநடத்தப்படுகிறோம் என்பதை உணர்ந்து நாம் பாடுவோம். கடந்து செல்லும் காமேகங்கள் கடவாவின் நீங்கள் கடந்து செல்லும் காமேகங்கள் கடவா ஜெபிப்போம். உண்மைக்கு சான்றாக வாழும்படி எங்களை அழைக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பிலாத்து உண்மையை அறிந்திருந்தும் உண்மையை மறைத்ததினால் ஜீவாதிபதியை கொலை செய்கின்ற குற்றத்திற்கு ஆளானார். உண்மையை அறிந்தும் அதை மறைக்கின்ற கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழாது, உண்மைக்கு சான்று பகர்கிறவர்களாக துணிவோடு உம்மை பின்பற்றி செல்ல இந்த நோன்பு நாட்களில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருள் புரிய பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் உண்மைக்கு சான்றாக நாங்கள் வாழ்ந்து மகிழ்ச்சியோடு தமக்கு நன்றி சொல்ல இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் உதவ வேண்டுமென்று
இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமேன்.